அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் துறையில வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. புரோகிராம் ஆபீசர், அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், எல்டிசி போன்ற 32 பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கு 12 வகுப்பு டிப்ளமோ டிகிரி முடித்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு தகுதியுள்ளவங்க ஆன்லைன் மூலமா 8/4/2020 வரையும் விண்ணப்பிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்திருக்கேன். இந்த வேலை குறித்து மேலும் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இந்த வேலைக்கான அறிவிப்பு குறித்து பார்க்கலாம். இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 வேக்கண்ட் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்டிங், எவ்வளவு வேக்கண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஆபீசர் 8 பணியிடம், அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆபீசர் 10 பணியிடம், அசிஸ்டன்ட் வந்து 7 பணியிடம், சீனியர் ஸ்டெனோகிராஃபர் 2 பணியிடம், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் 2 பணியிடம், எல்டிசிக்கு 3 பணியிடம். ஆக மொத்தம் 32 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. என்ன குவாலிஃபிகேஷன் இதற்கு, என்ன போஸ்டிங், என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. இதில் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு எனி டிகிரி, அசிஸ்டண்ட்டுக்கும் எனி டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். சீனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து டிகிரி பிளஸ் இல்லை அப்படின்னா டிப்ளமோ முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் டிக்டேஷன், அதாவது 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும். 60 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும், 75 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியும் இதற்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இதற்கு வந்து 12ஆம் வகுப்பு முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். இது வந்து ஒரு டிக்டேஷன் வந்து 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 வேர்ட்ஸ் பர் மினிட், டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து 15 மினிட்ஸ் இங்கிலீஷு, 65 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்திக்கு கொடுத்துருக்காங்க, ஒன்லி ஆன் கம்ப்யூட்டர். எல்டிசி, எல்டிசிக்கு வந்து 12th கிளாஸ் இல்லை அப்படின்னா ஈக்குவலன் முடித்தவங்க. டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷ், 30 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு மேக்ஸிமம் 35 வயது, அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு 35 வயது, அசிஸ்டண்ட்டுக்கு 30 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். சீனியர் ஸ்டெனோகிராஃபர் 30 வயது, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு 27 வயதுக்குள்ளே இருக்கணும், எல்டிசிக்கு 27 வயது வரலையும் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் குறித்து பார்க்கலாம். 5 வருஷம் எஸ்சி எஸ்டிக்கு அலாட் பண்ணியிருக்கு, 3 வருஷம் வந்து ஓபிசி கொடுத்துருக்காங்க, 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துருக்கு, 15 வருஷம் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க, 13 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி மாற்றுத்திறனாளி நபர்களுக்காக ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி டீட்டெயில்ஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு 15,600லேருந்து 39,100 வரலையும், அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு 9,300லேருந்து 34,800 வரலையும், அசிஸ்டண்ட்டுக்கு 9,300லேருந்து 34,800 வரலையும், சீனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு 9,300லேருந்து 34,800 வரலையும், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு 5,700லேருந்து 20,200 வரலையும், எல்டிசிக்கு 5,700லேருந்து 20,200 வரலையும். இதற்கு வந்து எப்படி வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ மூலமாக இதற்கு செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் ICCR.gov.in என்ற இணையதளத்தில் 17/3/2020லேருந்து 8/4/2020 வரையும் விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வேலை வாய்ப்பு தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.